ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். சாதியவாதிகளும் மதவாதிகளுக்குமான கட்சிகள் எங்க இருக்குது அங்க நாங்க கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்னு இந்தியாவில அறிவிச்சது எங்க தலைவர் தான். நம்மளாம் கூட்டணி வந்து யார்கிட்ட வைப்போம், டிஎம்கிட்ட வைப்போம் இல்ல காங்கிரஸ் வைப்போம். ஆனா இந்த பிஜேபி மட்டும் கூட்டணி யார்ட்ட வைக்கிறாங்க பாருங்க பாத்தீங்களா, அமலாக்கத்துறையிட கூட்டணி. அதிமுகவிற்கு அந்த தைரியம் இருக்கு, அதனால அவங்க பாஜகவில் இருந்து கட்சி வேண்டாம், கூட்டணி வேண்டாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்க. மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கும் போது காங்கிரஸார் அதற்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. அப்பேற்பட்ட கட்சியை நீங்க விட்டுட்டு வரதுக்கு திராணி இருக்கா அப்படின்ற காங்கிரஸ் வந்து இனப்படுகொலை செய்தது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, உங்கள் கருத்து பிராரம்பம் வரும். இப்போ பிஜேபி 9 ஆண்டுகிட்டு இருக்கா, இப்போ 10 முடிய போகுது, சோழி முடிய போகுது. அவங்க இதற்காக ஈழத்திற்கு அதை செய்திருக்கிறார்களா, தமிழக மக்களுக்கு அதை செய்திருக்கிறார்களா சொல்லுங்களேன், சொன்னா நம்ம பேசுவோம். காங்கிரஸ் ஜனநாயகத்தின் பக்கம் நிக்குது, அது சனாதனத்தின் பக்கம் நிக்குது. ஒருவேளை கூட்டணி அப்படின்றதுனால கூட்டணி தர்மத்துக்காக நீங்க இப்படி பேசுறீங்கன்னு கூட பார்க்கலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல அந்த இடத்துல வந்து எஸ்கலேட்டர்ஸ்லாம் இருக்கு, லிஃப்ட்லாம் இருக்கு, ஏன் வந்து இப்படி தூக்கிட்டு போனோம் போட்டோ? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நேர வந்து அங்கிருந்து மகா நடிகர் யாரு நம்ம மோடி, அவர் வந்து கடற்கரையில் அவரே குப்பையை போட்டு அவரே தேடி நடந்து போயிருந்தாரு. சிவாஜி கணேசன் தோக்குற மாதிரி அப்பனா நீங்க வந்து ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பரபரப்புக்கு மத்தியில் இன்னைக்கு காலையில் நம்மளுடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் சார் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார். நல்லா இருக்காரா? சும்மா காய்ச்சல், தொடர்ந்து வந்து அரசியல் பயணத்தில் ரெஸ்டே இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அதில் சின்ன ஒரு காய்ச்சல். ஏன்னா மருத்துவமனையில் அனுமதி அப்படின்ற பட்சத்தில் அனுமதி ஆகிட்டாரா அப்படின்ற ஒரு ஷாக் இருக்கும்ல. இல்லை, அவர் தொடர்ந்து வந்து எப்படின்னா ஒரு நாளில் 24 வந்து 18 வந்து தொடர்ந்து அவர் திருமணங்கள் கட்சியுடைய நிகழ்ச்சிகள் அப்படின்னு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். அதனால கொஞ்சம் அவருக்கு இதாயிருச்சு, ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. இப்படி வரலாம், பேக் டு பாலிடிக்ஸ். அதிமுக பாஜக கூட்டணியினுடைய பிளவு முறிவு இல்லை விலகல் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு, இன்னும் அடுத்த சில தினங்களுக்கு பரபரப்பாக போகும். ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திருமாவளவன் சார் வந்து ஏற்கனவே பீடிகை போட்டு ஒரு சில இடங்களில் பேசினார், பாஜகவை தவிர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக ஒருவேளை தவிர்த்து விட்டால் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ முதல்ல அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தேவைகள் இல்லைல்ல. இப்போ இந்தியான்ற ஒரு கூட்டணி உருவாகுவதற்கு முக்கியமான காரணம் யார் என்றால் எழுச்சி தமிழர். அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு தெரியும். மோடி முதல் ஆட்சி அரசியலுக்கு வரும்பொழுது எங்கள் தலைவர் தான் அறிவித்தார். இப்போ இல்லை, 8 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொன்னார், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும், குறிப்பாக கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் அவங்களாம் ஒன்றும் சேரமாட்டாங்க. எங்கள் தலைவர் வந்து அங்கே தனித்தனியாக ஒவ்வொரு தலைவரையும் சந்தித்து பேசி ஒருங்கிணைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, எங்கள் தலைவருடைய பிறந்த நாளையே சமூக நீதி சமூகங்கள் ஒற்றுமைன்னு அறிவித்தார். சமூக நீதிக்காக போராடுகின்ற தலைவர்கள்லாம் ஒன்றாக வர வேண்டும், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும். அந்த பாயிண்ட்லேருந்து தான் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் வந்து அறிவித்தார் சமூக நீதி கான்ஃபரன்ஸ்னு பார்த்தீங்களா, மாநாடுன்னு. அந்த மாநாட்டிற்கு பிறகுதான் இந்தியா என்ற கூட்டணியே உருவானது. இன்றைக்கி எல்லா எதிர்க்கட்சியும் அங்கே வந்திருக்குது. இதெல்லாம் வந்ததுக்கு வந்து முக்கிய விதை போட்டது எங்கள் தலைவர். அப்போ அதே நேரத்தில் ஒரு கோட்பாட்டை சொல்கிறார். என்ன கோட்பாடு சொல்கிறார்னா, அதாவது சனாதனவாதிகள், அதில் குறிப்பாக சாதியவாதிகள் மதவாதிகள் அழித்தொழிக்கப்பட வேண்டும், குறிப்பாக சாதியவாதிகளும் மதவாதிகளுக்குமான கட்சிகள் எங்கே இருக்குதோ அங்கே நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்னு இந்தியாவில் அறிவித்தது எங்கள் தலைவர் தான். எங்கள் கட்சி சின்ன கட்சி, அதனால் வந்து நீ பெருசு அதெல்லாம் பேச மாட்டீங்க. ஆனால் எங்கள் தலைவர் தான் அறிவித்தது. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் யாரும் அறிவிக்க முடியாதுங்க, எல்லோரும் எல்லார்ட்டுமே கூட்டணி சேருவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா, இப்போ மதவாதி யார் இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க, மதவாதி கட்சி மதக்கட்சி அப்படின்னாலே அது வந்து சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். ஏன்னா நீ நெறியால் சொல்ல முடியாதுல, அது வந்து பிஜேபி. சாதியவாதி கட்சி அப்படின்னா யாரு அதுவும் சொல்ல மாட்டேங்க, அது நானே சொல்லிடுறேன், அது வந்து பாமக. இப்போ பேசல எங்களை எங்கேயாச்சும் வம்பல மாட்டி இல்லைங்களா, நீங்கள் நெறியாளர் சொல்லணும்ல, அதான உண்மை. அப்போ இந்த ரெண்டு கட்சியுமே இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அப்போ இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேலேருந்து கலந்து போயிட்டார், யார் கலந்து போயிட்டார், ஐயா டாக்டர் ராமதாஸ் இப்போ இல்லை, சாதியவாதி கட்சி அங்கே இல்லை. மதவாதி கட்சி யார், நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, அவர் வந்து அங்கே இருந்தார். இப்போ அவங்களும் வெளியே போகணும் தள்ளிட்டாங்க, ஏ வெளியே போ அப்படின்னு வரட்டி விட்டாங்க, கரெக்டாக. இப்போ அங்கே இல்லை. அப்போ அங்கே ஃப்ரீயாக இருக்கிறனால இங்கே தலைவர் என்ன பேசினார்ல, அதனால் நீங்கள் நெறியாளர் நீங்கள் கேட்குறீங்க. அது மாதிரி பரவலான ஒரு செய்தி இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. ஏ ஒருவேளை அங்கே வந்து சனாதன கட்சிகள் ஆகிய பாமகவும் இல்லை பிஜேபியும் இல்லை, அப்போ விடுதலை சிறுத்தைகள் போகுமா அப்படின்ற கேள்வி எழுவது வந்து ஒரு யதார்த்தம்.
ஆனால் எங்களுக்கு அப்படியான தேவைகள் இல்லை. நான் சொல்கிற உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? இப்போ ஒன்று டிஎம்கே சேர்ந்துட்டாங்களா, பாமக சேர்ந்துட்டாங்களா கேட்குறேன், உங்களை சேரலை இல்லை, பிஜேபி சேர்ந்துருச்சா இல்லை இல்லை, அப்போ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, ஆனால் அங்கே இருக்கிறான். ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக. எங்கள் தலைவர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால், பல ஆண்டுன்னு சொல்லலாம், ஒரு முழக்கம் வைப்பார். அந்த முழக்கத்திலே உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு பூரா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அது முக்கியமான முழக்கம் என்னென்னா, அதாவது கொள்கை சிதையாமல் களமாட வேண்டும். அதாவது எதாக இருந்தாலும் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்ட வேண்டும். ஒரு கொள்கைன்னு இருக்குன்னா அதில் உறுதியை காட்ட வேண்டும். தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று அப்படின்றாரு. உங்களுக்கு புரிய அர்த்தம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன கொள்கையாக இருந்தாலும் சரி, அந்த கொள்கையில் வந்து உறுதியை காட்டு, தேவையெனில் அந்த கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று அப்படின்றாரு. அப்படி தேவையில்லை, அப்படி தேவையிலிருந்தால் அது கட்சி முடிவு செய்யும். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கோ அந்த அங்கீகாரமோ அந்த செல்வாக்கோ பெரும்பாலும் கிடையாது. அதிமுகவுக்கு கூட்டணி போகணும், அதிமுகவோட இணைகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பலமான ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்ட்டு பரவலாக பேசப்படுது. பேசப்படுவதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அது எல்லா இடத்துலையுமே சாதியவாதிகள் எங்கேயுமே இருப்பாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மதவாதிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஓகே நீங்கள் முடிவு பண்ணிக்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் சில பேர் சில மாதிரி செயல்படலாம். அதுக்காக வந்து தளபதி ஸ்டாலின் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ சமூக நீதின்ற கோட்பாட்டில் தளபதி ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார்ல, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. இப்போ எங்கள் தலைவருடைய கோட்பாடுகளை தான் உள்வாங்குறாருல. இப்போ எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தான் எங்கள் தலைவர் ஒரு கருத்து வைக்கிறார். என்ன கருத்து வைக்கிறார்? அது முக்கியமான கருத்து. சனாதனவாதிகளை தனிமைப்படுத்துவோம், ஜனநாயகவாதிகளை ஒருங்கிணைப்போம்னு அந்த கோட்பாட்டை உள்வாங்கி தான் இன்றைக்கி வந்து இந்தியான்ற கூட்டணி உருவாகியிருக்கு. அதில் தளபதி ஸ்டாலின் ரொம்ப முக்கியம், முக்கியமான பங்கு இருக்குது. அப்போ அப்படிப்பட்டவருக்கு எங்களுக்கு முரணா இல்லை இல்லை. அப்போ அந்த முரண் இல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து என்னென்னா, இப்போ எடப்பாடி வந்து இந்த முடிவு எடுத்தது வந்து ஒரு பெரிய சிறப்பான முடிவு. அது எல்லாருமே பாராட்டி தான். அது சும்மா இப்போ ஏன்னா சீமான் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதிமுகவிற்கு அந்த தைரியம் இருக்குது, அதனால் அவங்க பாஜகவிலிருந்து கட்சி வேண்டாம், கூட்டணி வேண்டாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்க. திமுகவிற்கு அந்த தைரியம் இருக்கா? ஏன்னா காங்கிரஸை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு, ஏன்னா ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கும் போது காங்கிரஸார் அதற்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட கட்சியை நீங்கள் விட்டுட்டு வர்றதுக்கு திராணி இருக்கா அப்படின்ற மாதிரி. அதாவது காங்கிரஸ் வந்து இனப்படுகொலை செய்தது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு காலத்தில் நடந்து நாங்களே காங்கிரஸ் எதிர்த்தந்தேன். ஆனால் இனப்படுகொலையை விட மாநிலத்திற்கான ஒரு படுகொலை செய்து கொண்டிருப்பது பிஜேபி, இந்த சனாதனவாதிகள். அப்போ சனாதனவாதிகளை எதிர்க்கணும்னா அப்போங்கிட்ட ஒரு ஜனநாயகவாதி வேணும்ல. உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்போ வந்து இவர் இருக்கார், நம்ம ராகுல் காந்தி, அந்த இதில் முக்கியமான ஒரு ஐக்கான். இந்த இந்த கருத்தில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு முறை நடைப்பயணம்னு நடந்தார், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தார் பாரத் ஜோடோ யாத்திரா. இங்கே நம்ம இதுக்கு வந்தார், சென்னைக்கு வந்து அவங்க அப்பாவுடைய நினைவிடத்திலேருந்து ஒரு கருத்து சொன்னார். அதாவது வெறுப்பு அரசின் காரணமாக நான் எனது தந்தை இழந்தேன், எந்த ஒரு காரணத்திலும் இந்த நாட்டை இழக்க மாட்டேன்றாரு. இதிலே எல்லாமே முடிங்கி போச்சு. இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம வந்து அவனை அவரை வந்து பெருமைப்படுத்தி தான். இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு ஜனநாயகத்தின் பக்கம் இருந்து குரல் கொடுக்கக்கூடியவர் ராகுல் காந்தி. சரி, உங்கள் கருத்து பிராரமே வரும். இப்போ பிஜேபி 9வது ஆண்டு ஆண்டுகிட்டு இருக்கா? இப்போ 10வது ஆண்டு முடிய போகுது, சோழி முடிய போகுது. அதோட அவ்வளோதான், அடுத்து வரமாட்டேன், கவலைப்படாதீங்க. அவங்க இதற்காக ஈழத்திற்கு அதை செய்திருக்கிறார்களா? தமிழக மக்களுக்கு அதை செய்திருக்கிறார்களா? சொல்லுங்களேன், சொன்னால் நம்ம பேசுவோம். ஓகே, அவர்கள் இனப்படுகொலை செய்தார்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் சொன்னார்னு சொல்கிறீங்க, ரைட்டு. இவர்கள் அதற்காக ஏதாவது செய்திருக்கிறார்களா? ஒன்றுமே செய்யலை. அப்போ நம்ம சொல்ல போனோம்னா பாஜகவை விட காங்கிரஸ் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிது, அது சனாதனத்தின் பக்கம் நிற்கிது. கூட்டணி அப்படின்றதுனால கூட்டணி தர்மத்துக்காக நீங்க இப்படி பேசுறீங்கன்னு கூட பார்க்கலாம்ல. கூட்டணி தர்மம்லாம் ஒன்றும் இல்லை, யதார்த்தத்தை பேசுறேன். இதுல என்ன கூட்டணி தர்மம் இருக்கு? யதார்த்தமா பேச, ராகுல் காந்தி வந்து சனாதனவாதியா உங்கள்கிட்ட கேட்கணும் இல்லை இல்லைங்க? அவர் எங்கேயாவது சனாதன கருத்துக்களையும் பேசியிருக்கிறாரா? அவ்வளவு வந்து சும்மா வந்து அப்படியே சாதாரண மக்கள்டெல்லாம் சாதாரணமாக இப்போ பேசுகிறாரு, கொள்கிறாரு. இன்றைக்கி கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்லேயே போய் அங்கே வந்து அந்த பெட்டிட்டுலாம் தூக்குற இடத்துல போய் தூக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ஓட்டம் லாரியுமே சர்ச்சையாச்சே சார். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை அந்த இடத்துல வந்து எஸ்கலேட்டர்ஸ்லாம் இருக்குது, லிஃப்ட்லாம் இருக்குது, ஏன் வந்து இப்படி தூக்கிட்டு போனோம் ஃபோட்டோ? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நேராக வந்து அங்கேருந்து மகா நடிகர் யார், நம்ம மோடி,
அவர் வந்து கடற்கரையில் அவரே குப்பையை போட்டு அவரே தேடி நடந்து போயிருந்தார். சிவாஜி கணேசனை தோக்குற மாதிரி அப்போலாம் நீங்கள் வந்து ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேன்ட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே ஆளே இல்லை, அவர் கையை காட்டிடுறே அப்படின்னு கையை காட்டியிருந்தார். அப்போ நீ கேள்வி கேட்க மாட்டேறீங்க. அப்படி இல்லைங்க, ராகுல் காந்தி அப்படி அல்ல. ராகுல் காந்தி உண்மையிலேயே வந்து வெறுப்பு உறுப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலூர் தானே கர்நாடகா எலெக்ஷன்லையே நீங்கள் போய் பாருங்களேன், அவரோட டூ வீலரில் போயிட்டு இருந்தார், அவரோட பஸ்ஸில் ஏறி போனார், அவர் மக்கள்கிட்ட இருக்கிறாருங்க. ஏங்க இப்போ நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கூட நடைபயணம் நடத்துகிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கல, பாதி நேரம் காரில் தான் போகிறாரு, பஸ்ஸில் தான் போகிறாரு, வேனில் தான் போகிறாரு, அப்போ நடந்து போகிறாரு. எங்கிட்ட நடந்து போகிறாருன்னு தெரியல, திடீர்னு வர்றாரு, திடீர்னு பிரேக் பண்ணுறாரு. ராகுல் காந்தி அப்படி அங்கே செய்தார். இங்கே ஆரம்பித்து அங்கே முடிச்சார் இல்லைங்க, கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறார்ல. அப்போ நீங்கள் வந்து அவரை இவரையும் கம்பேர் பண்ண முடியாது. ராகுல் காந்தி அப்படி செய்யவில்லை, அவர் உண்மையிலேயே மக்களுடைய வழிகளை உணர்ந்து செயல்படுகிறார் என்பது மக்கள் கருத்து, எங்களுடைய கருத்தல்ல, மக்கள் கருத்து. ஓகே, இப்போ இந்த கூட்டணியின் பிளவு காரணமாக வந்து நிறைய விஷயங்கள், முன்னாடி நடந்த விஷயங்கள் அது எல்லாமே சொல்கிறாங்களே. இப்போ திருமாவளவன் அவர்கள் கூட ஏன் போய் அதிமுகவில் கூட்டணி சேரணும் அப்படின்ட்டு வரும்போது திமுகவை விட அதிமுகவுடனான கூட்டணியின் போது தான் அவங்க ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க. ஏன்னா ஜெயலலிதாவோட அவங்க கொண்ட அந்த நட்புணர்வு அப்படிங்கிறது வந்து சரிக்கு சமமாக அவரை சேர் போட்டு அமர வச்சு உட்கார வச்சு பார்த்த ஒரு முதலமைச்சர்களில் ஜெயலலிதா அவர்களும் ஒருத்தர். ஸோ ரொம்ப ஒரு ஈக்குவாலிட்டி அங்கே இருந்துச்சு அப்படின்ற பேச்சுகள் இருக்குல்ல. நிச்சயமாக அதில் மறுக்க முடியாது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் உண்மையிலே எங்கள் தலைவர்கிட்ட மிகவும் அன்பாக இருந்தார். இந்த மாட்டுக்கிறது நீங்கள் போட்டால் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இப்போ நான் உங்களுக்கு கூட நான் அனுப்பி வைக்கிறேன், வாட்ஸ்அப் அனுப்பி வைக்கிறேன். அவ்வளோ நெருக்கமாக கருத்து எல்லாம் பேசக்கூடியவர் தான். இன்னமும் கூட அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் வரும்பொழுது அந்த அம்மையார் சொன்ன டைலாக் இன்னும் அப்படியே இருக்குது மனசில் இருக்குது. என்னென்னா இப்போ அந்த அம்மா யாராவது சும்மா சாதாரணமாக சொல்லும். அந்த காலத்தில் வந்து SST சோமசுந்தரன் ஒருத்தர் இருந்தார், அவரெல்லாம் எதே வெளியில் போய்ட்டு கட்சியை விட்டு கூட்டணி யார் போனான்னு சொல்லி மயிருக்கு சமம்னு சொல்லியிருக்கு, அந்த மாதிரி ரெக்கார்டு இருக்குது. ஆனால் எங்கள் தலைவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வரும்பொழுது அவங்க சொன்ன டைலாக் இன்னும் ஒரு ரொம்ப அருமையானது. தம்பி திருமாவளவன் அவர்களுக்கு அரசியலில் அவசரம் கூடாது, எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா வாழ்த்தா என்னன்னு தெரியல. அதே நேரம் நல்லா பாருங்களேன், அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தாங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா. அப்போல்லாம் யாருமே போகலைங்க, வெளியிலேருந்து யாருமே போகலை. அப்போ முதல் முதல்ல போனது எங்கள் தலைவர் தான். ஃபஸ்ட்டு வந்து அங்கே போய் அவங்களுக்கு பேசினவரும் எங்கள் தலைவர் தான். ஆக மொத்தம் வந்து அந்த அம்மாவுக்கு எங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் கேட்குறதுக்காக நான் சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் வந்து இன்னும் கூட எங்கள் தலைவர் மேலே நல்ல பற்றாக தான் இருக்கிறார். எங்கேயும் போனாலும் கூட ADMK தொடரெலாம் வந்தாங்கன்னா உடனே எங்கள் தலைவர்கிட்ட பேசுவாங்க, போட்டோ எடுத்துக்கிடுவாங்க, அதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்கள் வந்து அரசியலை கடந்து தாங்க இருக்கிறோம். சும்மா வந்து இப்போ இங்கே தேர்தலில் விரும்புகிறவங்க அரசியல்வாதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அடுத்த தேர்தலில் கணக்கு போடுவாங்க. இப்போ சாதாரண அரசியல்வாதி இப்போ நீங்கள் சொல்கிற யாராருமா நீங்கள் பொருந்தும், யாரும்மா நினச்சி கற்பம் பண்ணிக்கிறீங்க, யாருன்னு சொன்னால் அது சிக்கலாகி போயிடும். அவங்க வந்து அடுத்த தேர்தலை பற்றியும் கணக்கு போடுவாங்க. எங்கள் தலைவர் அப்படி அல்ல, அடுத்த தலைமுறையை பற்றி கணக்கு போடுவார். எங்களுக்கு வந்து இந்த வரவு செலவுலாம் இல்லைங்க ஒரு பெரிய மேட்டர். எங்கள் இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்று தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தான். இதுவும் திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கியது, அதுவும் திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கியது, அதுவும் சமூக நீதிக்காக பாடுபட்டது, இதுவும் சமூக நீதிக்காக பாடுபட்டது. இன்றைக்கு கூட புரட்சித் தலைவி அம்மா வந்து 69 விழுக்காடு இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இடஒதுக்கீடு உருவாக்கியது யார், யாருங்க? புரட்சித் தலைவி ஜெல்வி ஜெயலலிதா. அதே நேரத்தில் இன்றைக்கி VOன்னு ஒரு சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ஊரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்தது யார், புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். அதுக்கு முன்னாடி எப்படிமா இருந்துச்சு, அங்கங்கே ஊரில் எவ்வளவு பெரிய இந்த மிட்டா மிராஸ் இருப்பேன் பார்த்தீங்களா, அவன் கண்ட்ரோலும் எல்லாமே இருக்கும், டாக்குமெண்ட்ஸு இடம் எல்லாமே அவங்களே இருக்குது. இந்த பட்டா கிட்டா சிட்டாலாம் சொல்கிறாங்க எல்லாம் அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்குது. அதை உடைத்து ஒரே இரவோடு இரவாக அவங்களாம் தூக்கி போட்டுட்டு டக்குன்னு கொண்டாந்து, அதுவே ஒரு புரட்சி தானே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்றமே அந்த சமத்துவம் அதனால் சத்துணவு திட்டம் அதை கொண்டு தான் அவர் தான். அதெல்லாம் பெரிய பெரிய வரலாற்று பூர்வமாக செயல்பட்டுருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து அவருக்கு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இவருக்கு வந்து இது புரட்சி தமிழும் பட்டம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு புரட்சி தமிழ், புரட்சி தமிழும் பட்டம் கொடுத்துருக்கோம். நான் கூட உண்மையிலே இவருக்கு என்ன பிள்ளை பட்டம் கொடுக்குறாங்க, ஏன்னா புரட்சி தமிழ்ன்றது எங்கள் அண்ணன் அவர் பேர் சத்யராஜ், கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவருக்குள்ள பட்டம் பட்டம் எடுத்து டக்குனு பேர் கொடுத்துட்டாங்க. சின்னடா அது பட்டம் இப்படி போயிடுச்சு, நான் யோசித்து பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே இவ்வளவு கட்சி வந்து இருக்குதுன்னா அவரை உண்மையிலேயே அறிவிக்கலாம், அறிவிச்சில ஒன்றும் தப்பு இல்லை. வெளியே போக சொல்லிட்டாரங்க. நாங்களாம் என்ன நினச்சிக்கிருந்தோம்னா ஒருவேளை வந்து அண்ணாமலையை மட்டும் மாற்றுங்க, ஏன்னா அண்ணாமலை வந்து கேவலமாக அறிஞர் அண்ணாவை பேசுகிறார், ஜெல்வி ஜெயலலிதாவை பேசுகிறார், வெளியே போய் அவரை தூக்கிடுங்க இருப்போம்னு சொல்லிப்போம். பார்த்தா டோட்டலாகவே இன்றைக்கி வந்து கூட்டணியில் இங்கிட்ட இந்தியா, இங்கிட்ட என்டிஏ டோட்டலாகவே க்ளோஸ் ஆகிடுச்சே. இப்போ என்டிஏல வந்து அன்றைக்கி மோடி பக்கத்தில் உட்காந்து யாருங்க, லெஃப்டில் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி சொல்லாதீங்க, அவர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் சொல்கிறது நீங்கள் மறுக்கிறீங்க. புரட்சி தமிழன் எடப்பாடி அவரை வந்து இருந்தார். நீங்க அவரே வெளியே போக சொல்லிட்டாருங்க, வெளியே போங்கப்பா அப்படின்னு. இப்போ மோடி இப்போ அரண்டு போயிட்டாப்பில்லையா, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள்,
அப்போ அந்தளவு சிறப்பாக செயல்படுகிறார். அதனால் எங்களுக்கு அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை, இங்கே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில்ல. அதை நீங்கள் அதை யோசிக்கோ. அப்போ அதிமுகவில் போய் சேர்றதுல பிரச்சனை கிடையாது, ஆனால் திமுகவிலேயே எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அப்போ நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் கம்ஃபர்டபுளாக. இல்லை, அங்கே எதுக்கு போகணும்னு சொல்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தெரியாமல். இப்போ நாங்கள் கேட்க போகிற பாமகவும் பாஜகவும் இல்லை அப்படின்னா கூட்டணியில் சேர தயார் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் வந்துச்சு முன்னாடி. நான் அதைத்தாங்க திருப்பி சொல்கிறேங்க, வெறும் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே இருக்கா பாமக, இங்கே இருக்கா டிஎம்கேல இருக்கான்றேன், இல்லை பிஜேபி இங்கே இருக்கா இல்லை இல்லை. இப்போ அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. ஆனால் இங்கே வந்து மதிப்பு மரியாதையும் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற பேச்சு இருக்குல்ல பரவலா. அதாவது மதிப்பு மரியாதைன்றது நீங்களா பேசிக்கிற அடிச்சு விடக்கூடாது அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு எல்லா மரியாதை எங்கே போனாலுமே கிடைக்கிது. இன்றைக்கி வந்து தமிழகத்திலே வந்து ஒரு தலை சிறந்த ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு தலைவர் என்றால் எங்களுக்கு தலைவர் தான். அது எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிலாம் ஒரு மரியாதைக்காக எங்கள் தலைவர் கட்சி நடத்துறது இல்லைங்க. நம்ம அதை நான் தெளிவுபடுது. எங்களுக்கு வந்து எளிய மக்களுக்கான விடுதலை தாங்க என் கட்சியுடைய முழக்கம். திரும்ப உங்களுக்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதர்களுக்கும் அதிகாரம். இன்னும் அதிகார பயிர்வைப்பட்டு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ சோசியல் ஜஸ்டிஸை பற்றி பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கொடுக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு நம்ம தெரியல. அப்படிங்கிற அப்படி நடந்திருக்கா சொல்லுங்க. அதுதான் சார் பரவலாக வெளியே போய் பரவலாகவே அடிச்சு விடுவாங்க நிறைய. இப்போ சோசியல் மீடியா நிறைய பேர் சொல்கிறாங்க, அண்டு பெருமளவுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டம் அமைக்கிறாங்க, இல்லை திமுக சார்பில் கூட்டம் அமைக்கிறாங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி. கூட்டணி கட்சிகளுடைய கட்சி கொடி தான் இருக்கே தவிர விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடி ரொம்ப குறைந்தபட்ச அளவில் தானே சார் பார்க்க முடியுது? அதாவது சில இடத்துல அதை நான் ஆரம்பத்தில் ஒரு சொன்னேன், சாதியவாதி எல்லா கட்சியிலையுமே இருப்பேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பாங்க, ஏன் காங்கிரஸ் கூட இருப்பாங்க. ரைட்டாக அவங்கள வச்சு நம்ம அளவுகோல் நம்ம பண்ண முடியாது. அதை வந்து தலைமை வந்து தடுத்து நிறுத்துகிறதா, தலைமை வந்து அதற்கு ஆதரவாக இருக்கிறதா, எதிர்ப்பாக இருக்கிறதா, நம்ம அதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியில் தெளிவாக இருக்கிறது. தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் நம்ம அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, புரட்சியர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, அவங்க கோட்பாடுகளை வந்து கரெக்டாக களமாடுறாங்கள. அப்போ அதில் எந்த முரணும் இல்லை. முரண் வந்துச்சுன்னா எங்கள் தலைவர் முடிவு செய்வதை விட கட்சி தாங்க முடிவு பண்ணு. அதை நம்ம வந்து டக்குன்னு போகிறப்போ அடிச்சு விட முடியாது, கரெக்டாக இல்லையா? கட்சிக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அங்கே வந்து உயர்மட்ட செயற்குழுக்கள் இருக்குது, அவங்க முடிவு. நான் வந்து கட்சியுடைய இளைஞரணி செயலாளர்கள், நாங்கள் வந்து எதுவும் முடிவுலாம் எடுக்க முடியாது. தலைவர் என்ன சொல்கிறாரோ, தலைமை என்ன சொல்கிறதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே எங்கள் வேலை, இளைஞர் அணியுடைய வேலை. இப்போ அது நாங்கள் செய்வோமே தவிர நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் பரவலாக வந்து எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரி, அப்போ இப்படி பார்ப்போம். ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாங்க. பாஜக இருக்க வரைக்கும் அதிமுகவால் தமிழகத்தில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அது வந்து திமுகவினருக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் ஒரு ஆதரவு நிலை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கூட்டணி உடஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதிமுகவுக்கான செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாகுதுன்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு சூழலை இது உருவாக்கும்? இல்லை, இது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நான் மறுக்க முடியாது. இதாவது எப்படின்னா, ஏடிஎம்கேல பிஜேபி இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ இருக்கும்போது டிஎம்கே கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, 40-40 வெற்றி பெற்றோம். ஒன்றுமே தேவையில்லை, அந்த பக்கத்து பிஜேபி வச்சிருக்கேன்னு. ஆனால் இதெல்லாம் யாரோ வந்து ஐடியா கொடுத்தாங்க இல்லைன்னு தெரியல, கழட்டி விட்டாங்க. அவ்வளோ பேச்சு பேசினார். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்களா பார்க்கல, அப்படியாக்கும் இப்படியாக்குனாரு. தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி, இல்லை அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, ஜெல்வி ஜெயலலிதா மயானம் பேசு. இப்போ மைக்கை கொண்டு போகிறான், ஏ பொடு பொடு நான் பேச மாட்டேன், ஏன்னா மேலே தான் பேசுவான்ற. இதுதான் ஆட்டுக்குட்டி நான் அவர் அன்பு அழைக்கிறது. எல்லாரும் தப்பாக எடுக்கிறீங்க. ஆட்டுக்குட்டி பார்த்தீங்களா, வெட்டு என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கோயிலில் போயிருக்கீங்களா போனது இல்லையா? ஊற்றி முடிச்சு மண்டே மண்டே ஆட்டு டப்புனோட போட்டு தெளிவாங்க. இப்போ வந்து மேலே இருக்க தலைமையாக, மேலே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வர பிரியாணி பிரியாணி பண்ண போகிறாங்க, எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களே, இப்போ ஏடிஎம் ஸ்ட்ராங் தான், இப்போ கொஞ்சம் டஃப்பு தான். சும்மா சாதாரணமாக இப்போ 40-40 நம்ம கொஞ்சம் இது பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வலிமை உருவாகும். அதில் எந்த வேணும் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா இன்னமும் சொல்கிறேங்க, ஓப்பனாக கூட்டில் தான் சொல்கிறேங்க, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டையும் வந்து ஓட்டு விகிதம் இது வரைக்கும் நடந்த தேர்தலில் நீங்கள் வந்து பகுத்தாய்வு செய்து பார்த்தால், ஒரு விழுக்காடாவது இண்டிவிஜுவலாக கூட்டணியை விடுங்க, அவங்க பக்கத்து இருக்க கூட்டணி எங்கள் பக்கத்து கூட்டணி பிரித்து விட்டுருங்க, ரெண்டும் தனியாக, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாருக்குடா ஓட்டு இது அதிகம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு, இந்த புதுசாக வந்து நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவ்வளவுக்கு வந்து அவங்க மக்களை திரட்டி வைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு புரியுதா? இப்போ இதில் கூட்டணி தான் தீர்மானிக்கிறது. இப்போ கூட தலைமை ஸ்டாலினுக்கு முதல்வராக இருக்கிறது முக்கியமான காரணம் கூட்டணி தாங்க. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தை முக்கியமான காரணம், உங்களுக்கு புரியுதா? அப்போ கூட்டணி வந்து இப்போ தீர்மானிக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ அண்ணாமலை இல்லாதது வந்து இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சூப்பர் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. ஆனால் இந்த நிலை நீடிக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தானே சார். ஏன்னா இன்றும் இல்லை என்றும் இல்லை அப்படின்ட்டு கூட்டணி கிடையாது அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க.
ஆனால் பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள் பேசும்போது, மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பேசும்போது, மீண்டும் மேபி ஃபியூச்சர்ஸில் என்ன இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா இப்போ ஈடி ரைட் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் போன வாட்டி ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தார், தமிழகத்தில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இல்லையா, டிவிஏசி இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இல்லையா அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாயமாவே இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். பார்த்தீங்களா எப்படி மிரட்டல் பார்த்தீங்களா, இதுக்கு தான் நாங்கள் வந்து அண்ணாமலை எதுக்குறோம், ஆட்டுக்குட்டி எதுக்கு எதுக்குறோம், தேவையில்லாமல் சொல்ல அது இருக்குது இது இருக்குது. அதாவது இப்போ நம்மளாம் கூட்டணி வந்து யார்கிட்ட வைப்போம், டிஎம்கிட்ட வைப்போம் இல்லை காங்கிரஸ்ட வைப்போம், ஆனால் இந்த பிஜேபி மட்டும் கூட்டணி யார்கிட்ட வைக்கிறாங்க பாருங்கள், பார்த்தீங்களா, அமலாக்கத்துறையிட்ட கூட்டணி பாருங்களேன், இன்கம் டேக்ஸுடைய கூட்டணி. அப்போ இப்படி கூட்டணி வர்றது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, கஷ்டந்தான். இப்போ உடம்பு பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் இப்போ ரைடு விட்டுருக்காங்க எங்கள் பிஜேபி ஆஃபீஸ்லேயே, இது ஒரு நாடகம், சும்மா அப்படியே ரைடு விடுற மாதிரி ரைடு விடுறது, விட்டுவிட்டு நாளைக்கு வந்து இங்கிட்டு கூட ரைடு விடலாம், எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆஃபீஸ் விடலாம், திராவிட முன்னேற்ற கழக ஆஃபீஸ் கூட விடலாம். இப்போ எங்களுக்கு விட மாட்டோம், எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, எங்கே போனால் எங்கள் பேப்பர் தான், நோட்டு புக்கு தான் இருக்குது, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, அங்கிட்டு ரைடு விட்டு பிரச்சனை குழப்பத்தை உருவாக்கலாம். அப்போ இதெல்லாம் அவர் பயப்படலை இல்லை, யார் புரட்சி தமிழன் பயப்படலை இல்லைங்க, அவர் புரட்சி தமிழனா தமிழரான்னு தெரியல, எதுவாக இருந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார். அப்புறம் அதனால் வந்து அவர் வந்து நல்ல டெவலப்மெண்ட் தான் ஆகிருக்கிறார், அதனால் எந்த நான் மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒன்றும் பயப்படுற மாதிரி தெரியல அவங்க வந்து. ஆனால் ஒன்று என்ன ஒரே ஒரு கருத்து, நீங்கள் பூரா வச்சு மிரட்டி கிரட்டி இது பண்ணிவிட்டு டக்குன்னு அண்ணாமலையை மட்டும் மாற்றி விட்டுட்டு, அக்கா இருக்காங்களே கோயம்புத்தூர் ஒருத்தர் வானதி அக்காவா, அவங்கள கொண்டாந்து கூட தலைமை ஆக்கி விட்டுட்டு மாற்றினா ஒரு உள்ள மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே அப்படி கேட்டீங்க, திருப்பி கேட்டீங்கல்ல கூட்டணி போவீங்களா வருவீங்களான்னு கேட்டீங்களா, இந்த ஒரு பயம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க, தமிழக மக்களுக்கே இருக்கிறது. ஏன்னா இவங்க நினச்சாங்கன்னா என்ன ஒன்று செய்வாங்க. இப்போ மகாராஷ்டிரா விடுங்க, அங்கே ஏக்நாத் சிண்டே உருவாக்கினது யார், பாஜக. அது மாதிரி இங்கே கூட உருவாக்கலாம் யாரையாவது. ஆக மொத்தம் வந்து அது மாதிரி குழப்பங்கள்லாம் உருவாக்குவாங்க யார், பிஜேபி வந்து இது மாதிரிலாம் வந்து மிரட்டி கிரட்டிலாம் செய்வாங்க. அப்போ அதுமாதிரி செய்யும் பொழுது இவங்க பயப்படலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் விரும்புகிறோம். நிச்சயமாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், ஏன்னா இன்னும் நிறைய நாட்கள் இது அப்படியே நீண்டுகிட்டே போகும் நம்புறோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.